நான் உயர உயர போயிரும் நான் மயங்கி மயங்கி தாகிறேன் மடியை தா தா யாரும் அடிச்ச மாதிரி இருந்துச்சே போகணும் நீங்க பாத்துட்டு போங்க சார் ஒரு சுமார் மிஸ்டேக் ரெண்டு பேரும் உள்ள போய் நல்லா தேடுங்க போயிட்டாங்க இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் பரவாயில்ல நீங்க ஹால் இறங்க நான் இப்ப வந்துடுறேன் இந்த போட்டோல இருக்கிறவர் எங்க அப்பா தான் ஏ நீங்க என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க ஆனா இன்னைக்கு தூக்குல போறது என்ன காப்பாத்துனதே உங்க அப்பா தான் எங்க அப்பா தான் ஆமாங்க அவர் ஏன் என்ன காப்பாத்தினாரு எதுக்காக என்ன காப்பாத்தினாருன்னு இன்னும் எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு புரிஞ்சு போச்சு எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும்
காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. அப்படி பார்க்கும்போது நீங்க நிச்சயமா நிரபராதியா தான் இருக்க முடியும். அந்த போட்டோல இருக்காரே, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஆனா இப்ப அவர் உயிரோடு இல்ல. ஒரு நிரபராதியா இருந்தும் சட்டத்தால தூக்கு தண்டனைக்கு பலியானவர். எங்க அப்பா அவரை காப்பாத்தணும்னு எவ்வளவோ போராடினாரு, ஆனா நியாயம் கிடைக்கல. அவருக்கு தூக்கு தான் கிடைச்சது. சரி சரி, உங்க கையில ரொம்ப அடிபட்டிருக்கு, அந்த ரூம்ல மெடிசன்ஸ் இருக்கு, போய் எடுத்து போட்டுக்கோங்க. பரவாயில்ல, நான் வரேன். இது பாருங்க, அவசரத்திலையும் பதட்டத்திலையும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், போய் போட்டுக்கோங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு எங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகி டடடா கர்ணா. அத கர்ணனா? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உன்னெல்லாம் கையில பால கறந்துகிட்டு இருந்தேன், இப்ப வாயில கறக்கறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனல பால இருக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க. எங்க பாத்திரத்தை நல்லா பாத்துங்க சாமி. ஒன்னு ரெண்டு மூணு. சாமி இந்தான் கொசுரு. சாமி ஒரு செம்பு தண்ணி உண்டாருங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. இந்த வாட்டு என்னப்பா அது? கண்ணு தெளிக்க கலப்படமா? சாமி முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பழம் ஊத்திட்டு அப்புறம் நான் தண்ணியே கிடப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா கலை, நல்லா கலை. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்கப்படாது, அது மரியாதை இல்ல. கொடுங்க போன மாட்ட பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா அது? பாலு சுருங்கிருச்சு. நிழல்ல வச்சிங்கல்ல, அதான் சுருங்கிருச்சு. வெயில வச்சா ஒரிஞ்சிருமோ? அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே, புள்ள வேற கத்தி. ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ்வாளன்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி என் புள்ளைய பாத்துக்கறீங்க? உன்ன நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பால ஊத்துற. சீக்கிரம் ஊத்து பாத்து பாத்து. சரியா ரெண்டு இருமா? மூணு. இந்த கொசுரு. அம்மா, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி. அந்த பாவி என்னையா பால்ல தண்ணிய கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பாலையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திட்டுதான் அப்புறம் நான் தண்ணிய கலப்பேன். அப்படியா? அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஸ்தியா இருக்குது.